நினைவெல்லாம் நீதானே, நீதானே என் கோயில், நினைவெல்லாம் நீதானே, நீதானே என் கோயில், நாதா உன் புகழ் பாடுவே. நாளெல்லாம் நீயாகுவே, தமிழால் உன் புகழ் பாடி தேவானா, தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா, வரம் தருவாயே உருவானவா. தமிழால் உன் புகழ் பாடி தேவானாம், தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவான. தந்தை மகன் தூய ஆவின் பெயராலே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மனிதர்களாக வாழ்வது அவ்வளவு சுலபமான ஒரு காரியம் அல்ல. ஆனால் இறைவனோடு இணைந்து செயல்படுகின்ற பொழுது அந்த வலுவின்மையானது வல்லமையாக மாற்றப்படுகிறது. ஆகவேதான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு நம்முடைய மனித வாழ்க்கைக்கு தேவையான பண்புகளை, நம்முடைய மனித வாழ்க்கைக்கு அவசியமாக இருக்கின்ற மதிப்பீடுகளை கொடுத்து, நீங்கள் இப்படி வாழ்ந்தால் என்னுடைய சீடர்களாகும் தகுதியை பெற்றுக்கொள்வீர்கள், வானக பேரின்பத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்கின்ற நம்பிக்கையை விசுவாசத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆகவே ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற இந்த வழிமுறைகளை நமது வாழ்க்கையிலே பின்பற்றி இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ இந்த திருப்பலியிலே சிறப்பான விதத்திலே ஜெபிப்போம். மேலும் நம் மீது தெளிக்கப்பட இருக்கின்ற இந்த தண்ணீரை ஆண்டவர் ஆசிர்வதித்து அச்சித்தருளுமாறு உருக்கமாக மன்றாடுவோம். என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, உயிரின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து முடிவற்ற வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். உமது புனித நாளாகி இன்று நாங்கள் இத்தண்ணீரினால் உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். எனவே ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம், இத்தண்ணீரை ஆசிர்வதி தருளும். உயிரளிக்குமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்து இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீங்கனைத்திலிருந்தும் காத்தருள் வீராக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவான், தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கு ரிலீஸ் செய்ய வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசிர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்து இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயூனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையறாது காத்தருள வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். புள்ளினால் என் மேல் தெளிப்பீர் ஆண்டவரே.
எல்லாமுள்ள இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை வழியின் வழியாக நாம் அவரது இறையரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தருள்வாராக. அமீன். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, புகழ்கின்றோம் யாவும்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமது மேலா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோ. ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் தேவ தந்தை இறைவனே, ஆண்டவராமியம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவ நீரே. மன்றாடுவோமாக கருணை கடலாகிய கடவுளே, நீதியும் நேர்மையும் நிறைந்த இதயங்களிலே நீ குடிகொள்வதாக வாக்களிக்கின்றீர். உமதருளால் எங்கள் இதயங்களை புதுப்பித்து நீ தங்குவதற்கு ஏற்ற இல்லிடம் ஆக்கியருளும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம் சீராக்கி ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 15 இறை திருவசனங்கள் 15-20 முடிய. நீ விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடி, பற்றுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது. உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார், உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். மனிதர் முன் வாழ்வும் சாவும்
வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரின் ஞானம் பெரிது. அவர் ஆற்றல் மிக்கவர். அனைத்தையும் அவர் கண்காண்கிறார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும். மனிதரின் செயல்கள் அனைத்தையும் அவர் அறிவார். இறை பற்றின்றி இருக்க யாருக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டதில்லை. பாவம் செய்ய எவருக்கும் அவர் அனுமதி கொடுத்ததும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாழ்க்கு. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல், ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். 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 மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்கு முறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே நீரே உன்னியமங்களை தந்தீர். அவற்றை நாங்கள் முழுமையாய் கடைபிடிக்க வேண்டும் என்றே உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதி உள்ளதாயிருந்தால் எவ்வளவோ நலம். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். உம்மடியானுக்கு நன்மை செய்யும் அப்பொழுது நானும் சொற்களை கடைபிடித்து வாழ்வேன். உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரேவும் விதிமுறைகளை காட்டும் வழி எனக்கு கற்று தாரும். நான் அவற்றை இறுதி வரை கடைபிடிப்பேன். உம் திரு சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். இரண்டாம் வாசகம். உலகம் தோன்றும் முன்பே ஞானம் கடவுளின் திட்டத்தில் இருந்தது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 6-10 முடிய. சகோதர சகோதரிகளே,
முதிர்ச்சி பெற்றவர்களோடு நாங்கள் ஞானத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் இது உலக ஞானம் அல்ல, உலக தலைவர்களின் ஞானமும் அல்ல. அவர்கள் அழிவுக்குரியவர்கள், வெளிப்படுத்தப்படாமல் மறைபொருளாக இருக்கும் இறை ஞானத்தை பற்றியே நாங்கள் பேசுகிறோம். அது நம்மை மேன்மை பெற வேண்டும் என்னும் நோக்குடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது. இவ்வுலக தலைவர்கள் எவரும் அதை அறிந்து கொள்ளவில்லை. அறிந்திருந்தால் அவர்கள் மாட்சிக்குரிய ஆண்டவரை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் மறைநூறில் எழுதியுள்ளவாறு தம்மிடம் அன்பு கொள்ளுகிறவர்களுக்கு என்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆகிறார், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். மறைநூல் அறிஞர், பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன்.
கொலை செய்யாதே. கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினங்கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விபசாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபசாரம் செய்தாயிற்று. உங்கள் வழக்கன் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வழக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எரிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவரும் தம் மனைவியை பரத்தைமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக்கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபசாரத்தில் ஈடுபடச் செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மனப்போரும் விபசாரம் செய்கின்றனர். மேலும் பொய் ஆணை இடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம். ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அவது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம். உங்கள் தலைமுடியில் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகிறது என்றார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி, ஒரு பங்கு கோவிலிலே திருவிழா நாட்களில் ஒன்றிலே தங்களுடைய பங்கிலே இருக்கின்ற சிறந்த ஒரு தம்பதியரை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு போட்டி நடத்தப்பட்டது.
கணவனும் மனைவியுமாக அவர்கள் எப்படி வாழ்ந்து வருகிறார்கள், ஒரு நல்ல முறையிலே அவர்கள் வாழ்ந்து வந்தால் அவர்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும், கௌரவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்திலே இந்த போட்டியானது நடைபெற்றது. அந்த போட்டியிலே ஏறக்குறைய 27 தம்பதியர்கள் பங்கெடுக்கிறார்கள். அதிலே ஒரு தம்பதியர் மட்டும் அந்த போட்டிக்கு வரும் பொழுதே சண்டை போட்டுக்கொள்கிறார்கள். எங்க, நான் வேண்டான்னு சொன்ன ஏன் என்ன இப்படி இழுத்துட்டு வரீங்க, நம்மளை பத்தி தான் ஊருக்கு தெரியுமே, ஏன் இதுல எல்லாம் நம்ம பங்கெடுக்கணுமா அப்படின்னு அவங்க சண்டை போட்டுட்டே வர்றாங்க. சரி, போட்டி துவங்கி விட்டது. யார் சிறந்த தம்பதியர்கள் என்று மார்க் கொடுக்கிறார்கள். 100க்கு 100 என்று ஒரு தம்பதியர்கள் அந்த பரிசை பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு காரு கிடைக்குது. 0 லெவலில் ஒரு தம்பதியும் இருக்கிறார்கள். அந்த தம்பதியர்கள் தான் வரும்பொழுதே சண்டை போட்டு கொண்டு வந்த தம்பதியர்கள். அவங்க மேடைக்கு அழைக்கிறாங்க. ஏன் நீங்கள் எதுலையுமே ஒத்துப்போக மாட்டேங்கிறீங்க, எல்லாத்துலேயும் 0 வாங்கியிருக்கிறீங்களே அப்படின்னு அந்த நடுவர் கேட்கிறார். அதுக்கு தான் இந்த மனுஷங்கிட்ட சொன்ன, இந்த போட்டியெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் மீண்டுமாக சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். கடைசி அந்த நடுவர் கேட்கிறார், இந்த 0 மார்க் வாங்கின தம்பதியிட்ட, உங்களுக்கு கல்யாணமாக எத்தனை வருஷம் ஆச்சு? சார், எங்களுக்கு கல்யாணமாக ஏறக்குறைய 39 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறார். 39 வருஷம் ஆயிருச்சா, இப்படியே தான் இருக்கீங்களா? ஆமாங்க சார், நாங்கள் இப்படியே தான் இருக்கிறோம் அப்படின்னு. சரி, பரிசு வந்து 100க்கு 100 வாங்கினவங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி கார் சாவி எடுத்து அந்த 0 மார்க் வாங்கின தம்பதியிட்ட கொடுக்குறார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலத்தில் ஒரு வருஷம் கணவன் மனைவியாக வாழ்கிறதுக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. அதிலும் 25 வருடங்கள் இருக்கிறார்கள். ஆனால் 39 வருடங்கள், அது இப்படிப்பட்ட ஒரு இயல்பை வைத்து கொண்டு வாழ்வது என்பது உண்மையிலுமே ஒரு சாதனை தான் அப்படின்னு நடுவர் அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். சரி, இவர்களுக்கு காரு கிடச்சிருச்சே அப்படின்ட்டு எல்லாம் போகிறாங்க, போய் பார்க்குறாங்க காரை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. உனக்கு அப்போவே சொன்னந்தாயா, எப்போவோ நான் சொன்னேன், கார் டிரைவிங் லைசன்ஸ் எடு, கார் டிரைவிங் லைசன்ஸ். இப்போ பாரு, காரு சாவி இருக்குது ஆனால் காரு ஓட்ட தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு. அந்த அம்மா காரை சுற்றிக்கிட்டே வராங்க. இவர் அந்த அம்மா பின்னாடியே போகிறார். ஏங்க என்னையவே சுற்றி சுற்றி வரீங்க, உங்களுக்கு தான் கால்வழி இருக்குதுன்னு தெரியுமில்ல, ஒரு ஓரத்தில் உட்காருங்க, அப்புறம் நைட் என்ன சொல்லுவீங்க, பங்கஜம் பங்கஜம் வாம்மா வந்து எனக்கு தேய்ச்சி விடுமா அப்படி நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு தூங்கிட்டு போதில் போய் உட்காருங்க அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. எல்லாரும் அங்கே கை தட்டினாங்களாம். அதாவது பிரியமானவர்களே, வாழ்க்கை என்பது வெறும் பாசாங்குத்தனமான அன்பிலே இல்லை, வெறும் ஏதோ சொற்களுக்காக பேசிவிட்டு வாழ்வது வாழ்க்கை அல்ல. மாறாக உண்மையிலுமே ஒருவரை அறிந்து தெரிந்து அவரை அன்பு செய்து வாழ்வதுதான் உண்மையான வாழ்க்கை என்பதை இந்த தம்பதியர்கள் அங்கிருந்த எல்லாருக்கும் எடுத்து சொல்லுகிறார்கள். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மழைப்பொழிவினுடைய 2வது பாகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி, 3 விதமான வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டுமாய் அழைப்பு விடுக்கிறது. 1, நீங்கள் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக இருக்கிறீர்கள் என்றால், இறை விசுவாசத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், உங்களுக்குள்ளே பகைமை இருக்கக்கூடாது, உங்களுக்குள்ளே வெறுப்பு இருக்கக்கூடாது, காய்மகாரம் இருக்கக்கூடாது, போட்டி இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது. அவன் வளருகிறானே, அவன் இப்படி இருக்கிறானே, வசதி வாய்ப்போடு இருக்கிறானே என்று அவரிடத்துல பொறாமை கொண்டு அவரை ஒதுக்கி வைத்து வாழ்ந்து விடக்கூடாது. மாறாக நீங்கள் வழி செலுத்த வருகின்ற பொழுது, ஏனென்றால் கிறிஸ்துவாகிய நாம் பல வழிமுறைகளை, சடங்குகளை, வழிபாடுகளை நமது வாழ்க்கையிலே செய்து வருகிறோம். திருப்பள்ளி கொண்டாட்டத்திலே பங்கெடுக்க வருகிறோம். ஆண்டவர் இயேசுவோடு சேர்ந்து தந்தையாக இறைவனுக்கு உன்னதமான வழியொப்பு கொடுக்க வந்திருக்கின்ற நிலையிலே என்னுடைய மனத்திலே வெறுப்பு இருந்தார், என்னுடைய இதயத்திலே பகைமை இருந்தார்,
வேற்றுமை பாராட்டி கொண்டிருந்தால் என்னுடைய பலி இறைவனுக்கு ஏற்புடைய ஒரு பலியாக கண்டிப்பாக இருக்க முடியாது. ஆகவேதான் எஸ்ஆயா இறைவாக்கிற வழியாக கடவுள் சொல்லுகிறார், இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றார்கள், ஆனால் அவர்களுடைய இதயமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது என்கிறார். நாம் எவ்வளவுதான் பாடினாலும், எவ்வளவுதான் அல்லேலூயா சொல்லி இறைவனை புகழ்ந்தாலும், நம்மிடத்துல அந்த இறைவனுக்கு தகுதியான ஒரு வாழ்க்கை இல்லை என்றால், என் அன்புக்குரிய சகோதரரே சகோதரியரே, நம்முடைய இந்த வாழ்வு பயனற்ற ஒரு வாழ்வாக, அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். ஆகவே பலி செலுத்த வந்திருக்கிறோம். இந்த கல்வாரி பலியை மீண்டுமாக நாம் நினைவுபடுத்தி அர்ப்பணித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் என்ற நிலையிலே, ஒரு குடும்பம் என்ற அமைப்பில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உண்மையிலுமே ஆண்டவர் இயேசு நமக்கு அழைப்பு விடுப்பது போல அன்பிலும் சமாதானத்திலும் ஒற்றுமையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது சுயநலம் என்கின்ற இந்த பெரிய தீயவனினால் நம்முடைய குடும்பங்கள் உடைந்த நிலையிலே இருக்கிறதா? அப்படி இருந்தால் நம்முடைய வழியானது கண்டிப்பாக பயனற்ற ஒரு வழியாக, அர்த்தமில்லாத, நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்காத ஒரு வழியாக மாறிவிடும். ஆகவே இறைவனை போல இதயம் உள்ளவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக பிரியமானவர்களே, இறைவன் திருமணம் என்கின்ற திருவரு சாதனத்தின் வழியாக இணைத்திருக்கின்ற கணவனும் மனைவியும் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால், தாங்கள் ஒருவருக்கு ஒரு பகிர்ந்து கொண்ட திருமண வாக்குறுதிகளை பிரமாணிக்கத்தோடு வாழ முயற்சி செய்ய வேண்டும். இன்றைய கிறிஸ்துவ குடும்பங்களில் உண்மையான விசுவாசம் மறுக்கப்பட்ட நிலையிலே, மறைக்கப்பட்ட நிலையிலே இருக்கின்ற காரணம், நாம் அந்த ஒரு பிரமாணிக்கமான வாழ்க்கையை மறந்து வாழ்கின்ற ஒரு காரணத்தினால். கணவன் தன்னுடைய பொறுப்பை மறந்து விடுகிறார், மனைவி தன்னுடைய கடமையை மறந்து விடுகிறார். ஆகவே அங்கு சுயநலம் தலையெடுக்கின்றது, வேரூன்றி விடுகிறது. அங்கே அன்பிற்கு இடமில்லை, பாசத்திற்கு இடமில்லை, விட்டு கொடுப்பதற்கு இடமில்லை. ஏனென்றால் நான் தான் எல்லாம் என்ற நிலையிலே வாழ்கின்ற பொழுது அங்கே சண்டை சச்சரவுகள் உருவாகி விடுகின்றன. அன்புக்கும் அமைதிக்கும் ஒற்றுமைக்கும் அங்கே இடமில்லை. ஆகவே நம்முடைய குடும்பங்கள் இன்று கிறிஸ்துவ குடும்பங்களாக இல்லாமல் வெறும் உலகை சார்ந்த ஒரு குடும்பங்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் நம்முடைய பிள்ளைகள் விசுவாசம் இல்லாத பிள்ளைகளாக, நம்முடைய பிள்ளைகள் பண்புகளை பெறாத பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பெற்றோர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய முன்மாதிரியான வழிகாட்டுதலான ஒரு வாழ்க்கையை கொடுப்பதில்லை. ஆகவே குடும்பம் என்கின்ற அமைப்பு இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு இறை பிரசன்னத்தால் நிரப்பப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் என்றால், கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் என்ற நிலையிலே நாம் அனைவரும் இறைவனுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒத்துழைக்க வேண்டும். அவருடைய ஆசீர்வாதத்தோடு சேர்ந்து வல்லமை பெற்றவர்களாக நாம் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, மூன்றாவதாக ஆண்டவர் பேசுகின்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் வெறும் வார்த்தைகள் அல்ல, மாறாக இந்த வார்த்தைகள் நமக்கு வாழ்வு கொடுக்கின்ற வார்த்தைகளாக இருக்கின்றது. அதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இறை வாக்குகளையோ திருச்சட்டத்தையோ நான் அழிக்க வந்தேன் என்று நினைக்க வேண்டாம். மாறாக அதை அழிப்பதற்கு கிடையாது, நிறைவேற்றுவதற்காகவே வந்திருக்கிறேன் என்கின்றார். ஆகவே ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகின்ற இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு உதவாது, நம்முடைய வாழ்க்கைக்கு பயன் கொடுக்காது என்று நாம் சொல்ல முடியாது. மாறாக அது நம்முடைய வாழ்க்கையை வாழ வைக்கின்ற வார்த்தைகளாக இருக்கின்றது. இந்த உலகம் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்கு கொடுக்காது. இந்த உலகம் ஒரு விளம்பரத்தை போன்ற ஒரு வாழ்க்கையை தான் கொடுத்திருக்கிறது. விளம்பரத்தில் எல்லாவற்றையும் நல்லதாக காண்பிப்பார்கள், ஆனால் பொருட்களை வாங்கின்ற பொழுதுதான் தெரியும் அந்த விளம்பரத்திலே உண்மை இல்லை, அந்த விளம்பரத்திலே நியாயம் இல்லை என்று. ஆகவே ஆண்டவர் இயேசு சொல்வது, உலக வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், உங்களுடைய உலகம் இப்படி தான் இருக்கும், உலகத்தார் ஒரு நெறியை பின்பற்றுவார்கள், ஆனால்
கிறிஸ்தவர்களாகிய உங்களுடைய நெறி, என்னுடைய சீடர்களாகிய உங்களுடைய நெறி அதை விட உயர்ந்த ஒரு நெறியாக இருக்க வேண்டும், ஒரு படி உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுவார், உங்களை அன்பு செய்தவர்களே நீங்கள் அன்பு செஞ்சா நீங்கள் பெருசாக ஒரு காரியம் செய்வது கிடையாது. உங்களை மன்னிப்பவர்களுக்கே நீங்கள் மன்னிப்பு கொடுத்தால் நீங்களும் பெரிய காரியம் செய்வது கிடையாது. உங்களை அழைப்பவர்களுக்கே நீங்களும் அழைப்பு கொடுத்தால் என்ன பெரிய காரியம் செய்கிறீர்கள்? எல்லாரும் அதை செய்கிறார்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை அவை எல்லாவற்றையும் விட ஒருபடி உயர்ந்ததாக இருக்கட்டும். எப்படி? பகைவர்களை நேசியுங்கள், உங்களை வெறுப்போருக்காக செபியுங்கள், துன்புறுத்துவோருக்காக செபியுங்கள், மன்னியுங்கள், ஒற்றுமையாக வாழுங்கள், முடியவில்லை என்றாலும் முயற்சி செய்யுங்கள் என்று ஆண்டவர் இயேசு அழைப்பு விடுக்கிறார். அதுதான் மாசற்ற வாழ்க்கை உள்ளவனுடைய வாழ்க்கை, ஆண்டவருடைய திருச்சட்டப்படி நடக்கின்றவனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இதோ ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே நமக்கு மூன்று வகையான சிந்தனைகளை கொடுத்து, இப்படி வாழ்ந்தால் நீங்கள் என்னுடைய சீடர்களாக இருப்பீர்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். முயற்சி செய்வோம். முடியாத நிலையிலும் முயற்சி செய்கின்ற பொழுது கண்டிப்பாக ஆண்டவருடைய வல்லமை நம்மை வழி நடத்தும் என்பதிலே நம்பிக்கை கொள்வோம், விசுவசிப்போம். ஆமேன். வானமும் பூமியும் படைத்தவராய் கடவுள் ஒருவர் இருக்கிறார், தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வாரை நம்புகிறோம், பரிசுத்த ஆவியின் வல்லமையா இறை மகன் நமக்காய் மனுவானார், கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறோ, பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீது வேற்றி கொண்டார், பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார், பரிசுத்த ஆவியை நம்புகிறோ, பாரினில் அவத்துணை வேண்டிடுவோம், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலை தேடுவோம், திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். ஆமே ஆமே. ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, அருமையான ஒரு வழிமுறையை ஆண்டவர் நமக்காக அமைத்து கொடுத்திருக்கிறார். என்னுடைய வார்த்தையிலே நீங்கள் விசுவாசம் வைத்தால் உங்களுடைய வாழ்க்கை அழிந்து போய்விடாது. ஏனென்றால் திருச்சட்டத்திலே இருக்கின்ற எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி திருச்சட்டத்திற்கு உயிர் கொடுத்த ஆண்டவர் இயேசு இதோ நம் ஒவ்வொருவருடைய மன்றாட்டுகளையும் கேட்க இருக்கின்றார். ஆகவே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான கிறிஸ்துவ பண்புகளை, மதிப்பீடுகளை, கோட்பாடுகளை நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்பற்ற வேண்டுமாய், நம்முடைய குடும்பங்களிலே இறைவனுடைய பிரசன்னம் நிரம்ப இருக்க வேண்டுமாய், நம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்திலே வளர வேண்டும், உலக காரியங்களிலே அவர்கள் ஈடுபாட்டோடு இருந்தாலும் விசுவாசமானது அவர்களுக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டுமாய்,
மேலும் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இறைவனுடைய ஆசீர்வாதம் நிரம்ப இருக்க வேண்டும். அன்பு, மன்னிப்பு, சமாதானம், ஒற்றுமை, ஒருவரையொரு புரிந்து கொள்ளுதல், ஒருவருக்காக ஒருவர் வாழ்கின்ற ஒரு நிலை நம்முடைய குடும்பங்களிலும் இந்த சமுதாயத்திலும் நிலவ ஆண்டவர் தாமே நமக்கு தொடர்ந்து உதவி செய்ய மன்றாட்டுகளை சமர்ப்பித்து செபிப்போம். உடைய பதில், இரக்கத்தின் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், வேதியர்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் என்றும் இறை வாக்கை நிறைவேற்றி வாழவும், மனித வாழ்விற்கு ஒளி தரும் ஆண்டவரின் வார்த்தையை உலகெங்கும் பரப்பி வாழவும், அவர்களுக்கு உடல் உள்ள ஆன்ம பலம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்களது வாழ்வாதாரமான நீர் பற்றாக்குறையை போக்கி முப்போகமும் விளைவிக்கும் மழையை எங்களுக்கு தந்து, என்றும் எங்கள் விவசாயிகளுக்கு செழிப்பான வாழ்வு தந்து, இந்த உலகை ஆளும் தலைவர்கள், குறிப்பாக எங்கள் இந்திய தேசத்தையும் தமிழகத்தையும் ஆளும் தலைவர்களுக்கு நல்ல சிந்தனையை தந்து, அவர்கள் என்றும் மக்களுக்காக மக்களாட்சி நடத்தவும், மக்களின் வறுமையை போக்கி என்றும் மக்களோடு மக்களாய் மக்கள் சேவையில் வாழவும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஆண்டவரே, நாங்கள் என்றும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரான உம்மை போற்றி வாழவும், உமது எளிய உள்ளத்தை நாங்கள் பெற்று எங்கள் இதயத்தை கடினப்படுத்தாமல் எங்கள் முன் பசித்தோருப்பு உணவளித்து வாழவும், என்றும் உமது நியமங்களை கடைபிடித்து மாசற்ற வாழ்க்கையை வாழவும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஆண்டவரே, உமது திருச்சட்டத்தின்படி நாங்கள் வாழ அதற்கான மெய்யுணர்வை எங்களுக்கு தந்து, நாங்கள் என்றும் உமது இல்லத்திற்கு வந்து உம்மை போற்றி வேண்டி வாழவும், உம் அளவற்ற கொடைகளால் நீர் எங்களை நிரப்பி உம்மில் நாங்கள் என்றும் அன்பு கூர்ந்து முடிவில்லா வாழ்வு பெற்று வாழவும், நாங்கள் என்றென்றும் நீர் தரும் இந்த வாழ்க்கைக்கு சாட்சியம் பகர்ந்து வாழவும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி, இதோ ஆண்டவர் நம்மை இந்த நேரத்தில் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய இதயங்களை தொட்டு அவருடைய இதயமாக மாற்றிக்கொண்டிருப்பதை இதோ இந்த நேரத்தில் உணருங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவரே எனக்கு இந்த வரத்தை தாரும் என்று நாம் வாஞ்சையோடு கேட்ட நிலையில் இதோ தருகிறேன், என் அன்பு மகனே மகளே, என் இதயத்தையே உமக்கு கொடுக்கிறேன் என்று அவரது இதயமாக நம்முடைய இதயத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஆகவே இனிமேல் நமது இதயத்திலே வெறுப்பு இருக்காது, பகைமை இருக்காது, பிறரை பற்றி தவறாகவோ அவதூறாகவோ பேசுகின்ற இதயம் மறைந்து போய்விடுகிறது. நான் உன்னதமான ஒரு வழியை ஒப்புக் கொடுக்க வந்திருக்கிறேன். இந்த வழியை நான் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது இதோ என்னுடைய இதயமானது பரிசுத்தமான தூய்மையான ஒரு இதயமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய மனைவி இடத்திலே நான் கோபமாக இருக்கிறேன், என்னுடைய கணவரிடத்திலே நான் கோபமாக இருக்கிறேன், என்னுடைய பெற்றோரிடத்திலே நான் கோபமாக இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்தில் அவர்கள் எனக்கு எந்த தீங்கு செய்திருந்தாலும் மன்னித்து விடுகிறேன். ஆண்டவர், உம்முடைய வார்த்தை எனக்கு வாழ்வாக வந்திருக்கிறது, என்னுடைய தவற்றை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆண்டவரே நன்றி. இயேசுவே நன்றி. தொடர்ந்து என்னை ஆசீர்வதியும், தொடர்ந்து என்னை வழிநடத்தும். உமது அன்பிலே, உமது சமாதானத்திலே, உமது மன்னிப்பிலே
நீர் கொடுக்கின்ற இந்த உன்னதமான வாழ்க்கையிலே ஆண்டவரே நானும் ஒரு பங்காளியாக இருக்க வேண்டும். ஆசீர்வாதத்துக்குரியவனாக ஆசீர்வாதத்துக்குரியவளாக என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆண்டவரே நான் செல்கின்ற இடமெல்லாம் உம்முடைய பிரசன்னம் என்னை தொடர்ந்து வரட்டும். மன்ற ஆட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாக இயேசு கிறிஸ்துவின் வல்லபமிக்க நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒரு இறை குடும்பமாக இணைந்து ஒப்பு கொடுக்கின்ற இந்த பரிசுத்தமான பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். இறைவா, உமது திருவுளபடியே நாங்கள் இக்காணிக்கையை ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பித்து என்றும் மழியா வாழ்வினை தரும் அருமருந்தாகிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவு குறைய மனிதனுக்கு உமது இறையல்பின் ஆதரவை அளிக்கின்றீ. மேலும் மனித இயல்பையே பிணிபோக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வளி கேட்டற்றோமோ அவ்வழியேற்றம் பெறவும் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக ஏற்பாடு செய்கின்றீ. இவை அனைத்தாலும் அளவற்ற உமது மாட்சிமை மனிதர் முன் மாண்புறுவதை உணர்கின்றோம். உம்மகத்துவ திருமுன் மகிழ்ந்து நிற்கும் வானக தூதரனே, கிறிஸ்து வழியாகவே பணிந்து உம்மை வணங்குகின்றது அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். சூரியன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு இரக்கமுள்ள பிதாவே, உமக்காக மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் உம் திருமுன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியினால் புனிதமாக்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடும் என்று ஆடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி
தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காணு என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் ஒவ்வொருவரையும் தூய ஆவியார்தாமே ஒன்று சேர்த்துள்ள வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, ஏனை ஆயர்கள், குருக்கள், திருப்பணியாளர் துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆக அனைவரையும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதிபெறச் செய்வீராக. தந்தையே, உயிர் தெழுவோம் இந்த உறுதியான நம்பிக்கையோடு. இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவுகூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயாரான மாட்சிமை மிகுந்த மரியாள், அவரது அன்பு கணவர் புனித சூசையப்பர் அப்போஸ்தலர் மறை சாட்சியர் புனித பவுலடியார், எம் தந்தை ஜேம்ஸ் அல்பெரியோனே மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவ வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோ. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போலோகத்திலோ செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தின்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது ஆண்டவரே,
தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலும் அன்பையும் சமாதானத்தையும் கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமோம் என்றே நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம்மிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கும் வழிந்தீரே. பாவிகளும் பலவீனர்களும் ஆகியோருடைய குற்றங்குறைகளை நீர் பாராமல் உம்முடைய திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் ஒற்றுமையையும் எங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் எங்களுக்கு தேவையாயிருக்கின்ற எல்லா பண்புகளையும் கொடுத்து நிறைவாக ஆசீர்வதியும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி. செம்மறியாகி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர், நம்மோடு வாழ்ந்து வருகின்ற தெய்வம், நம்மை வழிநடத்துகின்ற தெய்வம். இவர் தருகின்ற விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். அவர் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். Oh.
ஆண்டவர் இயேசு நம்முடைய இதயத்தில் எழுந்தருளி வந்திருக்கின்ற இந்த வல்லவை மிக்க நேரத்தில் பிரியமானவர்களே, இதயத்தில் எழுந்தருளி வந்திருக்கின்ற ஆண்டவரோடு சிறிது நேரம் பேசிக்கொண்டிருப்போம். வேடிக்கைகளுக்கு பராக்குகளுக்கு இடம் கொடுக்காமல் நமது இதயத்தில் எழுந்தருளி வந்திருக்கிற ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோம். ஆண்டவர் நமக்கு கூறிய அந்த வார்த்தைகளை இந்த நேரத்தில் நினைவுபடுத்திக் கொள்வோம். அன்போடு இருங்கள், சமாதானத்தோடு வாழுங்கள், மன்னியுங்கள், மகிழ்ச்சியோடு இருங்கள். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் என்ற நிலையில் நம்முடைய குடும்பங்கள் திருச்சபையின் வளர்ச்சி கூடங்களாக மாற்றம் பெற வேண்டும். ஜெபிப்போம். ஆண்டவரிடத்தில் தேவையான வல்லமையை கேட்டு ஜெபிப்போம். இறை இரக்கமன்றாட்டு அன்பும் இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை அன்பு செய்வோர் வாழ்வை என்றும் தாங்குபவரே, அனைத்தையும் வாழ வைக்கும் அன்பின் திருவுருவே, பாவிகளின் நம்பிக்கையும் மீட்பும் ஆனவரே, மனுவுரு எடுத்து எங்களில் ஒருவராக வாழ்ந்தவரே, இதோ அசைக்க முடியாத முழு விசுவாசத்துடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது இரக்கத்தின் ஊற்றிலிருந்து எங்களுக்கு அருள்தா. வறியோரையும் பாவிகளையும் ஆதரவற்றோரையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் உமது அன்பு கரங்களினால் வழிநடத்தும். உமது இரக்க பெருக்கத்தினால் எங்கள் அனைவரையும் காப்பாற்றும். அன்பின் திருவுருவே, ஒற்றுமையின் அடையாளமே, விண்ணகம் மருத்துவரே, தீராது நோய், வறுமை, துன்பத்துயரங்களினால் சோர்வுற்று ஒற்றுமை அமைதியில்லாமல் அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். ஓ என் இனிய இயேசுவே, பாவ மன்னிப்பு கோரி நான் விடும் கண்ணீரும் உம்மீது நான் கொண்டுள்ள அன்பும் என் அன்றாட உணவாயிருப்பதாக, என் இதயம் உமது ஆலயமாக அமைவதாக, மரண வேளையில் என் ஆன்மாவை உமது நித்திய இலைப்பாற்றில் ஏற்றுக்கொள்ளும். ஆமேன். திருமணவோளை, நமது பங்கை சார்ந்து அண்ணாநகர் கிழக்கு பகுதியிலே வசிக்கும் காலம் சென்ற தகப்பன் திருவாளர் ஆண்ட்ரூஸ் இளங்கோ, தாய் லிடியா மாலதி, இவர்களின் மகன் பிரதீப் பெனேட்டோ என்பவருக்கும் செங்கல்பட்டு மறை மாவட்டம் ஆலந்தூர் புனித அந்தோனியார் திருத்தல பங்கை சார்ந்த தகப்பன் எரிக் புவிராஜ் சிங்கம், தாய் பவுலின் ஜேனட், இவர்களின் மகள் ஆனட் செரீனா என்பவருக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இது மூன்றாவது ஓலை. இந்த திருமணத்தில் ஏதாவது விக்கினங்கள் இருந்தால் பங்கு தந்தையிடம் அறிவிக்க வேண்டியது பங்கு மக்களின் கடமையாகும். எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் விசுவசித்து வாழ்வு பெறும் பொருட்டு உம்முடைய ஒரே மகனை அளித்த அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம்.
விண்ணக வாழ்வின் முன் சுவையான இந்த உணவை அருந்திய நாங்கள் உண்மையான வாழ்வையே நாங்கள் நாடு செய்தருளும். எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதி பாராக. ஆண்டவர் இயேசுவின் பிரமாணிக்கமுள்ள சீடர்களாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது.